வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இகாமர்ஸ் பிசினஸ். ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சுரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டரில் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக பேக் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்த உடனே நீங்கள் ஆர்டரை ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க. ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராடக்ட்டை பேக் பண்ணுறது தான் அடுத்த வேலையாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பேக்கிங் அப்படிங்கும் போது பேக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி பேக் பண்ணணும், பேக்கிங் மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும், ஸோ இந்த டீடைல்ஸ் பற்றின எல்லா வீடியோஸையுமே நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேஸ் பண்ணுது, பேக்கிங்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த வீடியோவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது வெறுமனே உங்களுடைய ப்ராடக்டை பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த ப்ராடக்டோட சேஃப்டி, செக்யூர், அந்த நியூ கண்டிஷன் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதும் பேக்கிங் தான். ஸோ எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல், ப்ரோக்கன் இல்லாமல் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் டிஸ்பேச் பண்ணுற பொருள் அப்படியே போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். ஸோ கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் ரீஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கும் பேக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது சும்மா உங்கள் ப்ராடக்ட்டை அப்படியே வச்சு டிஸ்பேச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பேக்கிங் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சேல்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டி வேவும் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை எப்படி நீங்கள் ப்ராப்பராக பேக் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பற்றின ஏ டு இசட் டீடைல்ஸ் பற்றின வீடியோஸ் நான் உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்த ஆர்டரை எப்படி உங்கள் ப்ராடக்டை ப்ராப்பராக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ப்ராடக்டை பேக் பண்ணுறதுக்காக ஒரு பாலிபேக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலிபேக்ல தான் நான் என்னோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி அனுப்ப போறேன். ஸோ பாலிபேக் அப்படிங்கும் போது உங்களுடைய ப்ராடக்ட்டை நீட்டா வந்து டிஸ்பேச் பண்ண முடியும், அதே சமயம் ரெயின் எந்த கிராக்கர்ஸும் இருந்தாலும் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில் பிளஸ் ஷிப்பிங் லேபிள் ரெண்டுமே அட்டாச்ல தான் வரும். வேணும்னா நீங்க கட் பண்ணி உள்ள கவர்ல வச்சிடலாம். நான் ரெண்டுத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வெளியில இருக்கிற இந்த ஷிப்பிங் லேபிள் பேக்ல போட்டுட்டு ஜிப்லாக் பண்றேன். ஸோ ஜிப்லாக் பண்ணும்போது ஏர்லாக் எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்டா பார்த்து நீங்க லாக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் எந்த ஒரு ஏர் வந்தாலும் இல்ல ரெயின் இல்ல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகாம ஷிப்பிங் லேபிள் உங்க கொரியர் பார்ட்னர் ப்ராப்பரா கொண்டுட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேக் பண்ணும்போது நீட்டா அந்த பாலி பேக்ஸ் கரெக்டா வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ராடக்ட் இந்த வேலை முடிச்ச உடனே உங்களுடைய ப்ராடக்டை எடுத்துட்டு நீங்க ஒரு பபுள் ரேப்போ இல்ல ஒரு பாலி பேக்கோ போட்டுட்டு உங்க ப்ராடக்டை ப்ராப்பரா பேக் பண்ணிட்டு கவருக்கு உள்ள வச்சிருங்க. ஸோ கவருக்கு உள்ள வைக்கும் போது சேஃப்டியா இருக்கணும். ஸோ வெளியில இருக்கிற அவுட்டர் லேயர் கிராக் ஆனா கூட உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு எந்த டேமேஜுமே இருக்கக்கூடாது. ஸோ உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு இன்னர் ப்ராடக்ட் மெட்டீரியல் ஏதாவது பாலித்தீன் பேக்கோ இல்லை பபுள் ரேப்போ மாதிரியான ப்ராடக்ட்ஸ் போட்டு நீங்க பேக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிளிப்கார்ட் ஆர்டர் அப்படிங்கறதுனால நான் ஃபிளிப்கார்ட் செலோடைப் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பாலி பேக் நான் ஃபிளிப்கார்ட்டோட பாலி பேக் எங்கிட்ட இல்லை லாஸ்ட் டைம்ல, அதனால நான் ஜென்ரல் பேக் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் ஃபிளிப்கார்ட்டோட செலோடைப்பை பாலி பேக் ஃபுல்லா வச்சுட்டு கவர் பண்ணி செலோடைப் போட்டேன் அப்படின்னா பாக்குறதுக்கு ஃபிளிப்கார்ட்டோட பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். மோஸ்ட்லி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பேக்கிங்க்கு
பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான பேக்கிங் மெட்டீரியல் அது இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு நல்ல பிராண்ட்ல தான் வாங்கியிருக்கோங்கும் போது பேக்கிங் மெட்டீரியல் பிராண்டடா இருந்தாதான் அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ மோஸ்ட்லி பேக்கிங் மெட்டீரியல் பிராண்டடா யூஸ் பண்ணுங்க. இல்லாத சமயத்துல இந்த மாதிரியான பாலி பேக்ஸ் வாங்கி நீங்க பிராண்டட் செலட்டேப் போட்டீங்க அப்படின்னா அதுவும் பாக்குறதுக்கு ஒரு பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலாவே இருக்கும். ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்றேன், இதையே ஃபாலோ பண்ணாதீங்க. பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலை நீங்களும் பை பண்ணுங்க. ஸோ பிளிப்கார்ட்ல உங்க ப்ராடக்ட்ட பெர்ஃபெக்டா பேக் பண்ணி டிஸ்பேச் பண்றது இவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஈஸி ஸ்டெப்ஸ். ப்ராடக்ட்க்கு உள்ளே வைக்கிற இன்னர் பேக்கிங் மெட்டீரியல் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பாருங்க. ஒரு பாலி பேக்கோ இல்ல ஒரு பபிள் ரேப்பரோ நீங்க உங்க ப்ராடக்ட்டை சுத்தி ரோல் பண்ணி பேக் உள்ள வைங்க. வெளியில இருக்கிற பேக்கிங் மெட்டீரியலும் பிராண்டட் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லாத சமயத்துல நீங்க நார்மலான வேற ஒரு பாலி பாக்ஸோ காட்டன் பாக்ஸோ வாங்கிட்டு மேலே செல்லோடேப்ஸ் போடுங்க. பிராண்டட் எந்த பிராண்டட் நீங்க யூஸ் பண்றீங்களோ. ஸோ இவ்வளவுதான் பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க சும்மா பேக்கிங் அப்படிதானே ஏனோ தானோ பண்ணாதீங்க, ப்ராப்பரா பண்ணுங்க. செல்லோடேப் போடும்போது நீட்டா பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேக் தான் பார்ப்பாங்க. ஸோ பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் பார்த்த உடனே கஸ்டமருக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு அப்படின்னா தான் ஓகே, நமக்கு நீட்டா அதுக்கு பேக்கிங்க்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க, ப்ராப்பரா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது இந்த ஆர்டரை மட்டும் கிடையாது, ரீ ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்கிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பேக்கிங் மெட்டீரியல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இ காமர்ஸ் பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் என்ன வீடியோஸ் வேணும்னாலும் நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், மறக்காம எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஏ டு இசட் உங்களுக்கு இ காமர்ஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிளிப்கார்ட்ல உங்களுக்கு வந்து ஆர்டருக்கான ப்ராடக்டை ப்ராப்பரா பேக் பண்ணி டிஸ்பேச் பண்றது இவ்வளவுதான். இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ப்ராடக்டை பேக் பண்ணுங்க, உங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.